நிறைய விஷயங்கள் நமக்கு திருஷ்டிகள் வருது. அதே மாதிரி வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சண்டை வந்துட்டுருக்கு, காசு நிற்க மாட்டேங்கிறது, ஏதோ தெரியல, வீட்டில் நிறைய உபாதைகள் இருக்கு. இதுலேருந்து மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்துக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஷ்டாங்க பைரவருடைய பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அஷ்டாங்க பைரவ வழிபாடு நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அரிசி எடுத்துக்கோங்க, அந்த அரிசியில் லேசாக குங்குமத்தை போட்டு லேசாக பன்னீர் விட்டு அதை அழகாக கலக்கிக்கோங்க. கொஞ்சம் உண்டு. முதல்ல எந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிழக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். கிழக்கு அப்படின்னு சொன்னால் இந்திரனுடைய இடம், ஆக கிழக்க பாத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக சொல்ல போனால் அக்னி மூலையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப அழகாக. இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தென் கிழக்கு, தென் கிழக்கில் இதை போடுறது, அந்த அக்ஷதையை போடுறது. ஃபஸ்ட்டு தீர்த்தம் விட்டுக்கணும், அதுக்கு மேலே அந்த அக்ஷதையை போட்டு ஓம் ருரு பைரவாய நமக அப்படின்னு சொல்லி போடணும். ஓம் ருரு பைரவாய நமக. அடுத்தது கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல ஓம் சண்டா பைரவாய நமக. தீர்த்தத்தை உடனே மேலே அந்த அக்ஷதையை பண்ணும். ஓம் சண்டா பைரவாய நமக ரெண்டாவது. மூணாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தென் மேற்கு, அந்த தென்மேற்கில் ரொம்ப அழகாக தீர்த்தத்தை விட்டு அக்ஷதையை போட்டு ஓம் குரோத பைரவாய நமக அப்படின்னு சொல்லி அந்த அக்ஷதையை போடுறோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா மேற்கிலிருந்து வடக்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல தீர்த்தத்தை விட்டுட்டு அதில் உண்மத்த பைரவாய நமகங்கிற அக்ஷதையை போடணும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வடக்கு, அதாவது வடமேற்குன்னு சொல்லுவாள், அந்த இடத்துல தீர்த்தத்தை விட்டுட்டு அந்த அக்ஷதையை போடும்போது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பீஷண பைரவாய நமக, பீஷண பைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் போட்டுடணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா மேற்கிலிருந்து கிழக்குக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஸ்வர்ண பைரவாய நமக அப்படின்னு சொல்லி போடணும். ஸ்வர்ண பைரவாய நமக அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை விட்டு அதுக்கு மேலே போடுறது ரொம்ப விசேஷம். கீழே போடலாமா? தாராளமாக போடலாம், தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அக்னி மூலையில் வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னிக்கும் நம்மளோட மேற்குக்கும், அதாவது கிழக்கும் மேற்குக்கும் நடுவில் ரெண்டாவது இடத்துல வச்சுருப்பேன். மூணாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தென்மேற்கில் வச்சுருப்பேன். நாலாவது இடத்துல பார்த்துட்டேல் சொன்னால் மேற்கிலிருந்து வடக்கு பார்த்துக்கு நடுவில் வச்சுருப்பேன். அடுத்தது அஞ்சாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய வடக்கு பார்த்து வச்சுருப்பேன். அடுத்தது வடக்குலேருந்து கிழக்குக்குள்ளே நடு மத்தியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒன்று வச்சுருப்பீங்க. அடுத்து கடைசியில் இப்போ ஏழாவதாக நீங்கள் வைக்கக்கூடியது அது வந்து ஈசான்ய மூலைன்னு பேர். அந்த ஈசான்ய மூலை வடகிழக்குன்னு சொல்லுவாள். அந்த இடத்துல தீர்த்தத்தை விட்டு ஓம் சம்ஹாரமூர்த்தையே நமக, ஓம் சம்ஹார பைரவாய நமக அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அழகாக அந்த அக்ஷதையை போட்டுடணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் வீட்டினுடைய வாசலில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஓம் பீஷண பைரவாய நமகன்னு சொல்லிட்டு வாசலில் இடது பக்கம் போட்டுடணும். வலது பக்கம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அஷ்டாங்க பைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கம் போட்டணும். இப்படி அஷ்ட பைரவருக்கும் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். சார் எங்களுக்கு வந்து வீடு ஃப்ளாட்டில் இருக்கோம், நான் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இடங்களை மனசில் நினச்சிட்டு, வீட்டினுடைய இடங்களை மனசில் நினச்சிட்டு லேசாக ஒன்று ரெண்டு, எப்படி இந்த கோலம் போடுவா புள்ளி புள்ளியா அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து ஒன்று, அடுத்தது ரெண்டு, அடுத்தது மூணு, அதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை மட்டும் விட்டு மூணு, அந்த தாம்பாளத்தில் நாலு, இப்படி எட்டு இடங்களில் ஃபஸ்ட்டு ஏழு சொன்னேன், அதுக்கப்புறம் எட்டு, இந்த பக்கம் ஒன்பது, ஒன்பது வச்சிடணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, கடைசியில் வீட்டினுடைய வலது பக்கம் வாசலில் ஒன்பதாமத்து முடிகிற மாதிரி இப்படி அந்த பைரவர் நாமத்தை சொல்லி வீடு ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா அந்த அரிசி எல்லாம் ஒன்று சேர்த்து வீட்டினுடைய வாசலில் போட்டுடணும். எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான கேள்வி, சார் வாசலில் அடுத்த நாள் நான் என்ன பண்ணுறது, இது எப்போ பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்பா. இது அழகாக ஞாயிற்றுக்கிழமை நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது? காலையில் குளித்து முடித்ததுக்கப்புறம் இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த அரிசி ஏதாவது பண்ணமா? ஒன்றும் பண்ண வேண்டாம், அது சாதாரணமாக கூட்டும் போது அப்படியே போயிக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை அரிசியை எடுக்கணும், நான் ஃப்ளாட்டில் இருக்கணும் சார், வெளியில் போட முடியாது, வாசலுக்குள்ளே போடலாமா? தாராளமாக போட்டுக்கலாம். ஆக இப்படி செய்து வர வீட்டில் திருஷ்டிகள் போகும், ஏதேனும் செய்வினை கோளாறுகள் இருந்தால் போயிடும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் அழகாக யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, நீங்கள் திருப்பியும் போட்டு அழகாக அந்த மந்திரத்தை கேட்டுட்டு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எனக்கு அந்த மந்திரம் வாயில் வரல சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அஷ்டாங்க பைரவாய நமகன்னு சொல்லிட்டு
அந்த எட்டு இடமும் கடைசியில் வாசப்படியில் வலது பக்கம் ஒன்பது இடமும் சேர்த்து போட்டாலும் தப்பே கிடையாதுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ்வர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.